அஸ்லாம் வைக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜ்ஜு சூப் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் கேரட் ஆனியன் பச்சை பட்டாணி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு வெண்ணெய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து சீரகம் சீரகத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் சீரகத்தூள் போட்டுக்கலாம் நாங்கள் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து மிளகுத்தூள் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து அதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து இஞ்சியும் பூண்டையும் எடுத்து தட்டி வச்சுக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்கிறான்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம் அது நல்லா கரைஞ்சி வரப்போ கொஞ்சம் சீரகம் சீரகம் பூண்டு வெங்காயம் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம பைசாக வதக்கிக்கலாம் பட்டாணியை போட்டுக்கலாம் அடுத்து கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்தின பிறகு ஒரு செம்பு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்துடுச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது குக்கரை ஓப்பன் செய்யலாம் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போது அடுப்பை செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நம்ம கலக்கிட்டு இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் எடுத்து உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு இப்போ மிளகுத்தூளையும் கொத்தமல்லியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் சூப்பரான வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜு சூப் ரெடி ஆயிடுச்சு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ